Gurriers. இது நம்ம ஃபேமிலி. தேனி லட்சுமிபுரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரப்புரை கூட்டத்தில் பேசி வருகிறார். தொடர்ந்து பார்க்கலாம். நீங்க என்ன கனவுல இருந்தீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல் பாஜக சொல்றது. நாடாளுமன்ற தேர்தல் விட சட்டமன்றத்துக்கு தேர்தல் வந்துடும். இளவு காத்த கிளி மாதிரி இருந்தார் பழனிசாமி. அவர் வதந்தி கிளப்பின மாதிரி எதுவும் நடக்கல. அதனாலதான் இப்ப வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு எல்லா தேர்தலிலும் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கிற பழனிசாமி அவர்களை அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் மாபெரும் வெற்றி பெறும், பார்த்துக்கிட்டே இருங்க. உங்ககிட்ட இருக்கிற தொகுதிகளையும் சேர்த்து பறிக்க போறோம். அடுத்து என்ன பேசுறாரு? அதிமுகவை அழிக்க நினைச்சவங்க அழிஞ்சு போவாங்கன்னு சவடா விடுகிறாரு. அதிமுக அழிக்க வெளியிலிருந்து யாரும் வர தேவையில்லை. அதுதான் நீங்களும் பன்னீர்செல்வமும் தினகரனும் அதை போட்டி போட்டு கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கள. அப்புறம் என்ன சந்தேகம்? அதுல சந்தேகம் வேண்டாம். அடுத்து விவசாயிகளுடைய கஷ்டங்களை பத்தி ஸ்டாலினும் உதயநிதியும் பேசலன்னு நீலக்கண்ணீர் வடிச்சிருக்கிறார் பழனிசாமி. விவசாயிகள் இங்க ஆட்சியில மாதிரி கஷ்டத்தில் இருந்தா தானே அவங்கள கஷ்டங்களை பேசுவாங்க. கழக ஆட்சியில விவசாயிகள் மிக மிக மகிழ்ச்சியா இருக்காங்க. பழனிசாமிக்கு உண்மையிலே உழவர்கள் மேல அவ்வளவு அக்கறை இருக்குன்னா, இப்போ ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடுகிற உழவர்களுக்காக ஏன் பழனிசாமி பேசல? அவங்களுக்காக ஏன் கண்ணீர் வடிக்கல? அதுக்கு காரணமான மோடியை ஏன் விமர்சிக்கல? மூணு வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்து உழவர்கள் வயிற்றில் அடித்தது ஒன்றிய பாஜக அரசு. ஒன்றரை வருஷம் ஒன்றரை ஆண்டுகள் தலைநகர் டெல்லியில் தங்கி போராடினாங்க விவசாயிகள். Gurriers. It's our family.